இந்த பொண்ண இந்த பொண்ண இதுக்கு முன்னாடி எங்கயோ பாத்துக்கினே ஏண்டா இந்த பணத்தை வச்சுக்க உன்னோட ட்ரீட்மென்ட்க்கு யூஸ் ஆகும் இப்போதான் புரியுது என்ன பழி வாங்கணும் நினைக்கிற போல இருக்க அதாவது அன்னிக்கு அவளுக்கு கொடுத்த பணம் பத்தலன்னு நினைக்கிறேன் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கம்மி இந்த சின்ன விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனா உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா ஒரு பொண்ணுக்கு இது மிகப்பெரிய விஷயம் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற ஏனா உனக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும் பாடமா உனக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு ஆசையா இருந்தா ஏதாவது ஸ்கூல்ல போய் டீச்சரா சேரு அத விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டிய அவசியம் இருக்கு உன்ன லாக் அப்ல வெச்சு உள்ள தள்ளிறதுக்கு என்ன மிரட்டற அளவுக்கு துணிஞ்சிட்டே நீ முன்ன விட உன் தைரியம் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்க நியாயமான விஷயத்துக்கு போராடணும்னா என் மனசுல தைரியமும் பலமும் அதிகமா இருக்கு மை ஃபக் ஆக்சுவலா உன்னை பார்த்தா இவ்வளவு பெரிய டிராமா பண்ற மாதிரி தெரியல சரி சொல்லு உனக்கு நீ எவ்வளவு பணம் தேவைப்படுது எனக்கு லஞ்ச கொடுக்க முயற்சி பண்றியா நீ லஞ்சம் நினைச்சுக்கோ இல்ல குட்வில் சர்வீஸ் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் என்ன வேணா நினைச்சுக்கோ பணம் வேணும்னு நேரடியா கேட்டிருந்தா எவ்வளவு வேணா கொடுத்துருப்பேன்ல உன்னால நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா மிஸ் பண்ணிட்டு வர வந்திருக்கேன் நீ செஞ்சது சரியில்லை நான் செஞ்சது சரிதான் ஏனா உன்ன மாதிரி ஒரு ஒழுக்கம் கேட்டவனுக்கு ஒரே ஒரு பாஷை ஒரே ஒரு வழிதான் தெரியும் ஏய் யாரை இன்சல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியல because you deserve this be in your limit இல்லனா otherwise what என்ன மிரட்டறியா என்ன பயமுறுத்த பாக்குறியா அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இது போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் மிஸ்டர் இங்க பாருங்க உங்க மேல போடப்பட்ட சார்ஜ் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க மேடம் இந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்கா இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது வண்டியை நான் ஓட்டல என் டிரைவர் தான் ஓட்டினார் பாதிக்கப்பட்டதுக்காக நான் இவளுக்கு பணமும் கொடுத்தேன் என்ன கொடுத்தல இப்போ இன்னும் பணம் வேணுங்கிறதுக்காக இவ என் மேல கேஸ் போட்டுருக்கா ஹே ஒன் செகண்ட் ஒருவேளை நீ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சதே என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டானா அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தியோ சரி உங்க போன் இருக்கா செல்ஃபி எடுத்துக்கோ இவர் சொல்றது உண்மையா நீங்க அவங்களே கேளுங்க அவங்க கிட்ட இவர் தப்பா நடந்துட்டாரா இல்லையான்னு வாட் என் மேல நீ கம்ப்ளைன்ட் பண்ண நினைச்சா யா என்கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தது இவங்க தான் ஆனா அந்த பொண்ணு சார்பா தான் ஹாய் ஸ்வீட்டி நீ இங்க இந்த இடத்துலயா உனக்கே ஒரு விஷயம் நல்லா தெரியும் உன்னை இங்க பார்த்தது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நம்ம ரெண்டு பேருக்குள்ள மறக்க முடியாத பல விஷயங்கள் நடந்திருக்கு அண்ட் நீ எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனவ மேடம் இங்க பாத்தீங்களா இங்க கூட இதே மாதிரி பிஹேவ் பண்றாரு அவ மேல கைய வச்சு அவள நெருங்க முயற்சி பண்றாரு நீங்க பார்த்துட்டு கையடு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இங்க பாருங்க மேடம் தயவு செஞ்சு இவனை இப்பவே லாக் அப் குள்ள தள்ளுங்க ஹலோ அஜய் எங்க இருக்க யூ ஆர் லேட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் பிரதர் போலீஸ் ஸ்டேஷன்லயா என்னாச்சு உனக்கு ரிலாக்ஸ் ஆயிரு என்ன பத்தி ஒரி பண்ணிக்காத நான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் தோணும் பெரிய விஷயமே கிடையாது பை சானியா நீ சைலண்டா இருக்க அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லு அவன் உன்கிட்ட எப்படி நடந்துட்டான்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட சொல்லு எல்லாத்தையும் சொல்லு இன்ஸ்பெக்டர் ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அது எனக்கும் கரண்க்கும் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு இந்த சண்டையினால நாங்க டேட்டிங்க்கு போக முடியல யூஷுவலா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை வரும்ல எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் அப்புறம் இந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா நான் வர வழியில இந்த பொண்ணை மீட் பண்ண அப்புறம் இந்த பொண்ணு தான் என்ன பிரெயின் வாஷ் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட்டிட்டு வந்தா இவளுக்கு கரண் மாதிரி ஒரு டேஷிங் பையனோட ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன் சாரி பேபி என்னால உனக்கு இவ்ளோ சிரமம் ஏற்பட்டிருக்கு அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் ஸ்வீட்டி டோன்ட் வரி இன்ஸ்பெக்டர் இப்போ நான் போலாமா ஏன்னா எனக்கு ஜெலசி அண்ட் கிரேசி பொண்ணுங்களோட பேச்ச கேட்க டைம் இல்ல தயவு செஞ்சு எங்களை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க வேணும்னா நான் எங்க ஜீப்லயே உங்களை டிராப் பண்ண சொல்றேன் நோ நோ ஐ அம் ஃபைன் எனக்கு என்னோட செக்யூரிட்டி இருக்கார் அண்ட் மை கார் இஸ் வெயிட்டிங் அவுட் சைட் Shall we? Inspector ma'am,
நான் போய் சொல்லல உண்மையிலே அந்த பொண்ண அப்ப அழுதுட்டு இருந்தா கரண் அவகிட்ட ரொம்ப கேவலமா நடந்துட்டார்னு அவளே என்கிட்ட சொன்னா அவ சொன்னதை வெச்சு தான் நான் இங்க வந்து நீங்க எதுக்கும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருங்க அவர் யூத் ஐகான் பொண்ணுங்க எல்லாரும் அவர் மேல உயிரியே வச்சிருக்காங்க நல்லதா போச்சு அவர் பிரஸ் யாரையுமே கூப்பிடல கூப்பிட்டிருந்தா எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்புறம் ஒருவேளை நீங்க அவர் மேல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்ததுக்கு ரிட்டன் கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தா அப்புறம் எங்களுக்கு வேற வழி இல்லாம உங்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும் புரிஞ்சுதா நல்லதுக்கு காலமே இல்ல பயங்கரமா பந்தா காட்டுறான் சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு பெரிய இவன் நினைப்பா அவனுக்கு மனசுல அவ என்ன மும்பைக்கு பெரிய ராஜா நினைப்பா அவனுக்கு அவன் என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்க வழுக்கி விழற மாதிரி நல்லா ஆக்டிங் பண்ற. வாட்? உன்ன மாதிரி சைக்கோ பொண்ணுங்களே எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பொண்ணுங்கலாம் எவ்வளவு டாலன்ட்டட்னா டான்ஸ் பண்ணுவாங்க. பாட்டு பாடுவாங்க, விசில் கூட அடிப்பாங்க. என்கிட்ட நெருங்கி வரணும்னு துடிக்கிற பொண்ணுங்க அப்படி செய்யறது வழக்கம். ஓ ஷட் அப். என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் உளறாத. தர ஈரமா இருக்கல அத வழுக்கி விழுந்த. ஓ ரியலி? தர ஈரமா இருந்ததனால உங்களுக்கு வழுக்கிடுச்சு. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரி நடிக்காத. உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா உன்னோட செகண்ட் மூல உன்னை பத்தி எல்லாமே எனக்கு கிளியர். ரகசியமா? என்ன ரகசியம்? गर्ल्स என்னோட பார்ட்டிஸ்க்கு வருவாங்க. அதுவும் இன்விடேஷன் இல்லாம. நீ என் வண்டில வந்து மோதன வித்out any permission. அதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப். என் வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் எதிர்பாராத விதமா உள்ள வந்து எனக்கே ஒரு ஷாக் கொடுக்கிறது. அப்பதான் நான் அவங்களை நோட்டீஸ் பண்ணுவேங்கிறதுக்காக. இன்னைக்கு நீ அத தான் செஞ்சிருக்க. நான் உன்னை நோட்டீஸ் பண்ணனும்ங்கிறது உன் நோக்கம். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்திருக்காங்கறத நான் நோட்டீஸ் பண்ணனும். எனக்கு நல்லா புரியுது. இப்போ தேர்ட் ஸ்டெப்போட ரகசியம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறல. அது ரொம்ப ஈஸி தான். என்னன்னா நீ என்னோட வீட்டுக்குள்ள நுழையிறது. ஆனா அதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிடாத. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அஞ்சு பொண்ணுகளை ஜெயில தள்ளி இருக்கேன். சோ நீ என்கிட்ட இருந்தும் என் வீட்டுக்கிட்ட இருந்தும் தூரமாறு. ஹலோ பிளீஸ், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. ஆமா, உனக்கு என்ன மனசுல பெரிய ஹேண்ட்ஸம் ஹீரோ நினைப்பா? உன் பின்னாடி பைத்தியம் மாதிரி அலையறதுக்கு. ஓகே, அப்படியே இருந்தாலும் ஹேண்ட்ஸமா இருக்கிறவங்களை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரியலி? நீ இப்ப என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான பேசுறேன். ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு தெளிவா தெரியணும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன். ஏன்? ஆனா இங்க உளறது நான் இல்ல, நீதான். நவ் லிசன் டு மீ. மறுபடியும் என்கிட்ட நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. சானியா, போலாம் பேபி. உன்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப ஹெட் வெயிட் காட்டாத. நான் ஒன்னு உன் பின்னாடி வரல. அண்ட் நான் உன்ன விரும்பவும் இல்ல. உன் மனசுல என்ன பெரிய மேக்னெட் நினைப்பா? அத்தனை பொண்ணுங்களையும் அப்படியே ஈர்க்கிறதுக்கு நான் உன்ன அந்த மாதிரி பொண்ணுல புரிஞ்சுதா? என்ன உனக்கு புரிஞ்சுதா? You nonsense! சரலா, எதுக்காக உன் முகத்துல இவ்ளோ கோவத்தை வச்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ண பயமுறுத்துறதுக்காக தான் இந்த கோவத்தை நீ வச்சிருக்கா? அந்த வேலையை தான் நீ முதலே செஞ்சிட்டியே. அத்த, நான் எந்த தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் பேசுறது எல்லாமே கரெக்ட் தான். அட, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவ ஒன்னும் உன்னோட பொண்ணு இல்ல. அவ இன்னொருத்தரோட பொண்ணு. அவ வேற ஊர்ல வளர்ந்தவ. அவளோட பாரம்பரியமா வேற. ஒருவேளை நீ உன்னோட பொண்ணுங்க மாதிரியே அவங்களையும் எடை போட்டீங்கன்னா எப்படி முடியும்? இப்ப நீ ஒன்னே ஒண்ணு சொல்லு பாக்கலாம். உன்னோட பொண்ணு எதுல நிக்க வச்சினா எந்த விதத்துல நியாயமாகும் சொல்லு பாக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. என்னன்னு தெரியல. எல்லா பொண்ணுங்களுக்குள்ளயும் நான் அம்முவையும் பிரக்யாவையும் தான் தேடுறேன்.
என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட நான் அவ்வளவு கடுமையா பேசிருக்க கூடாது. நான் என்ன பண்றது, எனக்கு அவ்வளவு கோவம் வருதே. அந்த தனுவோட போட்டோவை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும்ல அந்த தனு நம்ம பிரக்யாவுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணானு. அவளை கொலை பண்றது கூட முயற்சி பண்ணா, அதுவும் எத்தனை வாட்டி. என்ன இருந்தாலும் நான் அவங்க கிட்ட இந்த அளவுக்கு கோவமா பேசிருக்க கூடாது அத்தை. நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். இதான் புத்திசாலித்தனம்னு சொல்றது. வந்துட்டியா? நானே உங்ககிட்ட பேசலாம் தான் வந்துகிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, நீங்க ஏன் கூட பேச வந்தீங்களா? நீங்க பேச வந்ததெல்லாம் காலையிலே பேசி முடிச்சிட்டீங்க. இப்ப நான் பேசுறத கேளுங்க. உங்களுக்கு கண்ணாடிய காட்ட வந்திருக்கேன். Who are you? நீங்க யாரு? உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட அம்மானா? உங்களை மாதிரி அம்மானாலதான் உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவையும் நான் வெறுக்கிறேன். சாரி, கரெக்ஷன், முதல்ல நான் என்னோட அம்மாவை தான் வெறுக்கிறேன், அதுக்கப்புறம் தான் மத்த அம்மாங்களை. ஐ ஹேட், ஐ ஹேட், ஐ ஹேட். இதுல நீங்களும் தான் இருக்கீங்க தெரியுமா? இது தண்ணி இல்ல, என்னோட காஃப் சிரப். இது பெரியவங்களுக்கு, நீ குடிக்க கூடாது. நான் உன்ன சின்ன பொண்ணு இல்ல. இதுதான் என்னோட பிராந்தி காஃப் சிரப்போட விளைவு. அம்மாடி கொஞ்சம் இருமா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. இப்ப நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட ரூமுக்கு போ, கொஞ்ச நேரம் தூங்கு, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். பாட்டி, உங்கள மாதிரி அம்மாக்களாலதான் பொண்ணுங்கெல்லாம் அவங்க இஷ்டப்படி வாழ முடியல. இதான் காரணம், இதான் காரணம். கண்டுபிடிச்சேன், உங்க பொண்ணு இருக்கால, பேர் என்ன? நடந்திருக்கு. நான் இவளை அடிக்கணும்னு நினைக்கல, ஆனா உன் தங்கச்சிக்கு மரியாதைனா என்னன்னு தெரியல. அவ செஞ்ச இந்த காரியத்துக்கு எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. அதுவும் இல்லாம என் வீட்டுல நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாது. அதனால உங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. என்ன சரளானி, என்ன பேச்சு பேசுற? மணி என்னாச்சுன்னு பாரு. இந்த ராத்திரில இந்த பொண்ணுங்க எங்க தனியா போவாங்க? இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருக்கட்டும், காலையில போயிடுவாங்க. சரி, எங்க அத்தை சொல்றாங்கங்கிறதுக்காக நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க பெட்டி படுக்கை எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. I'm sorry, ma. நேத்து உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் எனக்கு என் பொண்ணுங்களோட, ஆனா என்னால முடியாதுன்னு தோணுது. என்னால இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுமா? மன்னிச்சிடுங்க. நீ பேசுறதுக்கு பேரு கட்ஸ் இல்ல. பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்ன மதிப்பு? ஏன் மதிப்பு கொடுக்கணும்? நான் என் அம்மாவே மதிக்க மாட்டேன், இவங்களை மதிக்கணுமா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோக்கா, இந்த உலகத்துல இருக்க அம்மா எல்லாருமே கொடுமைக்காரங்க தான். நம்ம அப்பாவும் அதனாலதான் தூரமா வச்சிட்டாரு. You know what? நம்ம அம்மாவோ இல்ல இன்னொருத்தவங்க அம்மாவோ, எந்த அம்மாவா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஆர்டர்ஸ் மட்டும் தான் போட தெரியும். நான் இந்த அம்மாவை எந்த அளவுக்கு வெறுக்கிறனோ அதே அளவுக்கு தான் ஏ அம்மாவையும் நான் வெறுக்கிறேன்க்கா. நல்லதா போச்சு, நமக்கு அம்மா இல்ல. ஓகே ஓகே, நீ கொஞ்சம் அமைதியா பேச. நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? இது இன்னொருத்தவங்களோட வீடு. ரிலாக்ஸ் ஓகே. இவளை எதுக்காக நான் ரிலாக்ஸ் ஆக சொல்றேன்? ஏன்னா ஆண்டிக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சுன்னா இந்த ராத்திரி நேரத்துல நாங்க எங்க போவோம்? பணமும் இல்லை, இன்னும் ஜாபும் கிடைக்கல. நீ கவலைப்படாத, சரியா? நான் நாளைக்கே வேற ஒரு இடத்த தேடுறேன், அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அங்கேயே போயிடலாம்.
Thank you so much for coming. உங்களுக்கு பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும்போது எனக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு தட் இஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. எப்படி வராம இருப்பேன்? ஃபோன்ல பேசும்போது டென்ஷனா தான் இருந்த. அப்பவே நினைச்சேன் நீ பேனிக் ஆயிட்டேன்னு. சரி, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு தான் இங்க வந்தேன். சரி, இப்ப நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் இல்லை, எவ்வளவோ இடத்துல ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற உறவு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நானே ரொம்ப ஷாக்கா. அபி, ஜஸ்ட் ஒன்ஸ் அகேன், அபி, இவன் தான் என்னோட தம்பி அஜய். இவன் தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளமே. ஒரு பக்கம் பார்த்தா போலீஸ் கேஸ்ல மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்றான், இன்னொரு பக்கம் என் போனையே கட் பண்ணிக்கிட்டா. அண்ணன், என்ன நீங்க? என்னோட போன் மழையில நனைஞ்சு போயிடுச்சு, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணல. முதல்ல போய் சொல்றது நிறுத்திரியா? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் மாட்டிருக்கேன்னு எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா நானே நேர்ல வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன். ஐயோ அண்ணா, நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டேன், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கூல் ஜான். ஆனா என்ன நடந்துச்சு? அது ஒரு பொண்ணு விஷயம், வேற ஒண்ணு. ஓகே காய்ஸ், I'm off. See you. ஏய் ராக்ஸ்டார், நில்ல நில்ல நில்ல, நான் வரேன். அட, பாட்டு பாடாமா அதுக்குள்ள எங்க நீ கிளம்பிட்ட? நான் உன்னோட எவ்வளவு பெரிய ஃபேன், என்ன மீட் பண்ணாமலே நீ கிளம்பிட்ட. பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? ஒண்ணும் இல்ல பாட்டி. இந்த வயசுல போய் ஏன் இந்த மாதிரி? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, பிரில்லியன்ட். என்னமா ஓடி வந்திருக்கீங்க அப்படியே பிடி உஷா மாதிரி? உங்க காலுல ஸ்ட்ரெங்த் இல்லன்னு தெரியுதுல, அப்புறம் எப்படி ஓடுறீங்க? ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா என்ன? இதுக்கு பதிலா நீங்க மேல இருந்து லாங் ஜம்ப் பண்ணிரலாம். அட, சும்மா இருங்க ஆன்ட்டி. சேல், இவங்க இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகே, அத விடுங்க, நீங்க வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ எக்ஸைட்மென்ட்? உங்களுக்கு ஒண்ணுல ஒண்ணுல பொறுமை. என்ன அட, யாராவது ஆயின்மென்ட் தண்ணியே கொண்டு வாங்க பா. ஓ நோ, வீட்ல இருக்கவங்க எல்லாம் இப்ப இங்க தான் இருக்கணுமா? இந்த ட்ரெஸ்ல இந்த ராத்திரியில யாராவது என்ன பார்த்தாங்கன்னா அப்புறம் வாங்கி கட்டிக்க வேண்டியதான். இப்ப என்ன பண்றது? எங்களோட இந்த சூப்பர் பார்ட்டியை நாங்க என்னதான் பண்றதுன்னே தெரியல. பார்ட்டிக்கு காலில் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. அதையும் மீறி டாக்டர் வீட்டுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனையை பண்ணிடுவாங்க. இவங்க பண்றதை பார்த்தா எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியவே மாட்டாங்கதா. நீங்களே பாருங்க. அப்ப ஒரு வேலை பண்ணுங்க, வீட்டுக்கே பிசியோவை கூப்பிட்டுருங்க. அதையும் பண்ணி பார்த்தாச்சு, ஆனா எங்க நல்ல பிசியோ கிடைக்கிறாங்க? அதே மாதிரி வயசாகும் போது கொஞ்சமாவது அடக்கமா இருக்க கத்துக்கணும். இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம், நாளைக்கு வாடகைக்கு ஏதாவது ஒரு வீடு தேடணும், ஏதாவது ரெண்டல் அகாமடேஷனுக்கு வீடு தேடுவோம். நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், இங்க தான் வேலை தேடிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபிசியோவை தெரியும், நான் இப்போதான் என்னோட மதர்-இன்-லா வீட்ல அவங்கள பேயிங் கெஸ்டா வச்சிருக்கேன். ஒருவேளை நீ விருப்பப்பட்டா நான் அவங்களோட பேசுறேன். ஓ ரியலி? நீங்க அவங்கள நாளைக்கே வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பாட்டியோட ஆங்கிள் ஏற்கனவே வலி அதிகமா இருக்கு. ஓகே, இங்க பாருமா, எனக்கு ஆயின்மெண்ட் போடுமா? நில்ல, இங்க வா. நைஸ். ஹாய் அபி. ஹாய். வாட்ஸ் அப் ப்ரோ? ஹாய் மீரா. சரி, பாட்டுக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடு. நானா? நான் எதுக்கு? ஓகே. யார்? ஓ அபி. ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். உங்க முகத்துல ஏன் இவ்வளவு டென்ஷன் தெரியுது? ஆண்டி, நீங்க முதல்ல என் கூட வாங்கல. நான் நல்லா இருக்கேன்ப்பா. எங்க நல்லா இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு அது ஒத்துக்காதுன்னு. இல்ல நான், ஆண்டி, நான் தான் சொன்னேன்ல அவ கண்டிப்பா நல்லா தான் இருக்கா. இல்ல நீ சொன்னல அவளுக்கு தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னானே, எனக்கு திடீர்னு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல அவளுக்கு தலை வலிச்சதுன்னா நான் அவளுக்கு தலைவலி மாத்திரை கொடுப்பேன், உடனே அவளுக்கு சரியாயிடும். அதான் நானே மெடிக்கலுக்கு போய் அவளுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன?
நீங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட். பெஸ்ட் மாம். அந்த மாத்திரையை நீ ராத்திரியில அவளுக்கு ஒண்ணே ஒண்ணு கூட சரியா போயிடும். ஹாய் ராக்ஸ்டா, இப்பதான் உங்க புரோகிராம் நான் ஆன்லைன்ல பாக்குறேன். நீங்களே எதிர்க்க வந்துட்டீங்க. என்ன பண்றீங்க? ஆஹா, எப்படி இருக்கீங்களா? வா, எப்படி இருக்கான்னு பார்த்தா தெரியலையா? இவ எப்படி இருக்கான்னு நானே சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா நான் இப்பதான் ஜாப் தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்க போறேன். அப்படினா நான் வந்திருக்கிற டைம் எனக்கு என்னமோ சரின்னு தான் தோணுது. நான் உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். நீ நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு போகணும். ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு இல்லை, வீட் அட்ரஸ்க்கு. அண்ட் ஜாப் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ ஒரு வயசான பாட்டியை கவனிச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஜாப் தான். ஸோ நீ ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லையா? நீ ஸ்மைல் பண்ணலாமே, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ.